நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒன்னட் தமிழ் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கல் பட்டனும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2.5 lakh ப்ளஸ் 3000 எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு ஒன் நேரில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா டேரெக்டாக அந்த பேஜுக்கு வரும். எப்படி சைன்அப் பண்ணுறது, லாகின் பண்ணுறது, எப்படி ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணுறது, என்னென்ன கேம் இருக்குது, எவ்வளோ வின் பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கை கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். வின் கேஷ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டாப் கேம்ஸ். கேம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேமை நீங்கள் விளையாடுறது மூலமாக வந்து அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 100 கேம்ஸ் மேலே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லெதர் போர்டு எவ்வளோ வந்து வின் பண்ணிகிட்ருக்காங்க டெய்லியும் அப்படின்னு நான் காட்ட போகிறேன். ஸோ வின்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னா லைஃப் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் வந்து 4 இருக்காங்க. அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 7000 எடுத்திருக்காங்க. இவங்க வந்து லைஃப் டைம், அதாவது இந்த கேமில் என்ட்ரி ஆனப்போ யார் அதிகமாக எடுத்துருக்காங்களோ அவங்களோட லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரேங்க் கொடுத்துருப்பாங்க, அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க, யூசர் நேம், ரேங்க் அண்ட் அமௌண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வீக்கில் வந்து யார் அதிகமாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 8200. ஃபஸ்ட்டு ரேங்கில் பார்த்திங்க அப்படின்னா 1042 சிவம் அவர் தான் ஃபஸ்ட்டில் இருக்கார். செகண்டில் பார்த்திங்க அப்படின்னா விட்டோம் 855, சுபாதன் 836, இவர் வந்து தேர்ட் ரேங்கில் இருக்கார். 4th-5th ரேங்க் வரையாக கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்திங்க அவங்களோட அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ லாஸ்ட் வீக் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் யார் வின் பண்ணாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் அண்டு ரேங்க் அண்ட் அமௌண்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இவ்வளோ வந்து இந்த கேம்ஸில் வந்து வின் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் பேக் வரேன். பேக் வந்த அப்புறம் ரெஃபரல் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணுற மூலமாக ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் லைஃப் டைமாக இது வரைக்கும் என்ட்ரி ஆனதுலேருந்து 4th rank ஃபஸ்ட் ரேங்கில் பார்த்திங்க அப்படின்னா 3280 வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக் போன வீக்கில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா அலேஷ்னு ஒருத்தர் ஃபஸ்ட்டு ரேங்க், அவர் தான் போன வீக்கில் வந்து 15 எடுத்திருக்காரு, ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கார். லாஸ்ட் வீக் போன வீக்கில் பார்த்திங்க அப்படின்னா திஸ் வீக் லாஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணான் ஒருத்தர் வந்துட்டு 370 எடுத்திருக்காரு, ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கார். ஓகேங்களா? ரெஃபரல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லக்கி வின்னர், லக்கி ட்ரா. லக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து லக்கியில் பார்த்திங்க அப்படின்னா லைஃப் டைமில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 601 இருக்குது. செகண்ட் திஸ் வீக் இந்த வீக் பார்த்திங்க அப்படின்னா 105 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக் போன வீக் பார்த்திங்க அப்படின்னா 407 எடுத்திருக்காரு. ஸோ அந்த லக்கி வீண்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அது வந்து நான் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வின் கேஷன் வந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபின் த வீல், இதுதான் அந்த லக்கி வீல். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகும். இது டெய்லி ஒன் டைம் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து நான் பேஜை வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த ஆன்லைன் கேம்னால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகேங்களா? இந்த லக்கி வீல் வந்து ஒன் டைம், டெய்லி ஒன் டைம் மட்டும்தான் ப்ளே ஆகும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இந்த லக்கி வீலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வின் கேஷில் வந்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் இந்த ஃபின் த வீல், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 51 இருக்குது, 1 டோக்கன்ஸ், 1 ரூபா, 3 டோக்கன்ஸ், 11 ரூபா, 7 ரூபா, 7 டோக்கன்ஸ், 11 டோக்கன்ஸ், 21 டோக்கன்ஸ், 21 ரூபா, 51 டோக்கன்ஸ். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், ரோலிங் ஆகுது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கிறோ எனக்கு அதை வந்து ஆட் ஆகும். பார்த்திங்கன்னா எனக்கு 1 ரூபா கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன், யுவர் வின் 1 ரூபீ, செக் யுவர் வாலெட், அப்டேட் த பேலன்ஸ். ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்த அப்புறம் என்னோடய வாலெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 ரூபீஸ் வந்து லைவாக ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் வின் கேஷ்க்கு வரேன். அப்புறம் இப்போ திருப்பி நான் கிளிக் பண்ணுறேன் ஓப்பன் ஆகுமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் ஆகாது. ஏன்னா டெய்லி ஒன் டைம், 24 ஹவருக்கு ஒன் டைம் மட்டும்தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த டெய்லி ஒன் டைமாவது செக் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி 1 ரூபீ கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இந்த கேமை ரன் பண்ணாமையே. ஓகேங்களா?
ஓப்பன் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க, நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எவ்வளோ வின் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும், ஓகேங்களா? இந்த ஒரு அப்டேட் இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, மை ஆக்டிவ் கண்டென்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் இதில் எத்தனை டைப் ஆஃப் ஏர்னிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒன்னேட் பொறுத்த வரைக்கும் நான் ஃபோர் டைப் ஆஃப் ஏர்னிங் சொல்லியிருந்தேன். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலமாக ஜாயின் பண்ணலாம். ஒன்னேட் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலமாக மணி ஏர்ன் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் ஒன்னேட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாவே ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, கேம் விளையாடுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் வந்து லாக் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நாலு டைப் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு அதில் ஒரு டைப் ப்ளே கேம் ஸ்டோரிஸில் வந்து டெய்லி எப்படி 3000 ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ கேம் ஆப்ஸு இதான் அந்த டெய்லி 3000 ஏர்னிங் பண்ணுறது. ஸோ இதில் எத்தனை டைப் ஆஃப் இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, கேம் விளையாடுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம், வின் பண்ணுற வீல் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். இந்த 3 டைப் ஆஃப் இருக்குது, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட அப்டேட்டு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான டாபிக் பார்ப்போம். ஓகே, பாய்.